ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வருஷம் என்ன, எவ்வளோ சீட்ஸ் டோட்டலாக இருக்குது அப்படிங்கிறது தான். சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கம்யூனிட்டி வைஸ் எத்தனை சீட் இருக்குங்கிறது, அதை நம்ம சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஒவ்வொரு காலேஜும், அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது கடக்கடன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. எய்ம்ஸ் மதுரை, மதுரையில் இருக்குது, 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 50 MBBS சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 1965 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. வெரி ஓல்டு காலேஜ் தான், ஒன் ஆஃப் த ஓல்டு காலேஜ். 100 MBBS சீட்ஸ் இருக்குது. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது, 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 200 MBBS சீட்ஸ் இருக்குது. தர்மபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தர்மபுரியில் இருக்குது, 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் சென்னை, சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கேகே நகரில் இருக்கிறது, செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 1 லட்சம் ரூபாய் ஃபீஸு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், 1 இயர் பாண்ட் இருக்குது. 125 இந்த வருஷம், 50 சீட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, 175 சீட்ஸாக ஆகிடும். அந்த 50 சீட் மோஸ்ட்லி செகண்ட் ரவுண்டில் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜிஎம்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் 2016 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 100 MBBS சீட்ஸ் அங்கே இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர், அரியலூரில் இருக்கிறது, 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜில் வந்தது, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 150 சீட்ஸ் MBBS சீட்ஸ் அங்கே இருக்குது. இது வந்து நம்ம அல்ஃபபெட் ஆர்டரில் வந்துக்கிட்டு இருக்குது, மற்றபடி ரேங்கிங்லாம் கிடையாது, ஓகேங்களா? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சியில் 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தில் 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது, 100 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. நாமக்கல்ல மட்டும் இன்னும் 150 வரல, 100 MBBS சீட்ஸ் இருக்குது, 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நீலகிரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 150 MBBS சீட்ஸ் இருக்குது, 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ராமநாதபுரமில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர், அங்கே 100 MBBS சீட்ஸ் 2021 ஆரம்பித்தது. திருப்பூரில் இருக்கிறது 2021 100 MBBS சீட்ஸ் இருக்குது. இந்த 4 கல்லூரிகளுக்கும் விரைவிலேயே 200 அந்த சீட்டும் கிளைம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை சொல்லியிருந்தாங்க போன வருஷம். பட் இந்த வருஷம் வரல, நெக்ஸ்ட் இயர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 50 50 50 50, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணி 150 MBBS சீட்ஸ் இருக்குது. ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இது, ஈரோட்டில் இருக்குது, 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. கிஏபி விஸ்வநாதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 150 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. கரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2019 ரீசண்டாக தான், 150 MBBS சீட்ஸ் இருக்குது. கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, 1960 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. மெட்ராஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, 1835 ஓல்டஸ்ட், 250 MBBS சீட்ஸ் இருக்குது. மதுரை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்குது, 1954 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 250 MBBS சீட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணது, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. ஓமாந்தூரால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது, 2015 ஆரம்பித்தது, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. புதுக்கோட்டை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டையில் இருக்குது, 2017 ஆரம்பித்தது, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. ராஜா முத்தையா இப்போ வந்து கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக மாறிடுச்சு, 1985 ஆரம்பித்தது, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. சிவகங்கை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிவகங்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 2012 ஆரம்பித்தது, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில் 1938 ஆரம்பித்தது, 250 MBBS சீட்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 1959 ஆரம்பித்தது, 150 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனியில் 2004 ஆரம்பித்தது, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில் இருக்கிறது, 2013 ஆரம்பித்தது, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் 2010 ஆரம்பித்தாங்க, 100 MBBS சீட்ஸ் இருக்குது. தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2000 ஆரம்பித்தது, 150 MBBS சீட்ஸ் இருக்குது. திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 1965 ஆரம்பித்தது, 250 சீட்ஸ் இருக்குது. வெள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, 2005 ஆரம்பித்தது, 100 சீட் இருக்குது.
விழுப்புரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் 2010 ஆரம்பிச்சது 100 மெடிக்கல் சீட்ஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 37 கல்லூரிகள் எய்ம்ஸ் மதுரையோடு சேர்த்து 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு எய்ம்ஸ், 38 காலேஜஸ் எப்போ ஆரம்பித்தாங்க, எவ்வளோ சீட்ஸ் டோட்டலாக எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விவரத்தை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். Thank you. All the best. Best of luck. God bless you.